இன்னைக்கு காணாம பொங்கல் இது நாம எங்க இருக்கோம்னா நம்ம கிராமத்துல இருக்கோம் பாரம்பரியமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க இது வந்து எங்க நாத்தனார் பொண்ணு காணாம பொங்கலுக்காக வந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம பாரம்பரியமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டு சிக்கன் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிருச்சு சிக்கன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கட்டை புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்குது அதை போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு வரமிளகாய் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் தக்காளி 2 கிலோ போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்
பதங்கிடுச்சு பார்க்கலாமா. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி கொதி வந்துடுச்சு, பார்க்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, இப்போ மூடி வச்சுக்கலாம். லாஸ்ட்ல பத்து நிமிஷம் நம்ம தம் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி அடிபொளி, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி வேறு லெவல்.